ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.12 ப்ராப்ளம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, இதுதான் ரைட் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 25 சென்டிமீட்டர். அது வந்து பெரிமீட்டர் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா, பெரிமீட்டர்னா தெரியும்லையா, இந்த லென்த்து, இந்த லென்த்து ப்ளஸ் இந்த லென்த்து, 3 லென்த்தையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறதா பெரிமீட்டர். அந்த பெரிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 56 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ் ஒன்று இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ் தான் இருக்கிறது லார்ஜாக இருக்கும், அடுத்து வந்து ஒரு லென்த் இருக்கும், அடுத்து வந்து இன்னொரு லென்த்து ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டில் வந்து எந்த சைடு ஸ்மாலர் சைடோ அந்த ஸ்மாலர் சைடோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம பிதாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தாலே பிதாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிவனில் கொடுத்துருக்கிறது எழுதிக்கிறேன். ஓகேவா? கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ் சைடு வந்து 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் வந்து 56 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த லென்த் ஆஃப் டூ சைட்ஸ், அதாவது வந்து மற்ற ஒரு பெரிமீட்டர் டோட்டல் சைடு எவ்வளோ தெரிஞ்சிச்சு, இந்த டோட்டல் ஏரியா எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, டோட்டல் ஏரியா எவ்வளோவே 56. இந்த 56ல இந்த இதை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு 2 ஏரியாவோட இந்த ரெண்டோட ஆடு, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ தெரிஞ்சிருமா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ தெரியும்னா, என்ன பண்ணணும், இந்த 56லேருந்து இந்த டோட்டல் இந்த 25 மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஓகேவா? அப்போ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏரியா வந்து ஹைப்போடென்யூஸ் 25 தெரியும், இந்த டோட்டல் 3 சைட்ஸில் இந்த 25 மட்டும் சப்ராக்ட் பண்ணுறேன்னா மற்ற அனதர் 2 சைட்ஸோட அடிஷன் எவ்வளோ தெரிஞ்சிடும். ஓகேவா? அதை தான் பண்ண போகிறேன். அப்போ 56லேருந்து இந்த 25 சப்ராக்ட் பண்ணுறேன், எனக்கு 31 கிடைக்குது. இந்த 31ங்கிறது என்னது, இந்த 2 சைட்ஸோட அந்த ஹைப்போடென்யூஸை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 சைட்ஸை ஆட் பண்ணேன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு 31 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த 31 நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சைடை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மா ஒரு சைடை வந்து நான் ஸ்மாலர் சைடுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடை வந்து என்ன பண்ணுறேன்னா, லார்ஜஸ்ட் சைடை வந்து 31 - x எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் டோட்டல் லென்த் எனக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, டோட்டல் லென்த்து 31, டோட்டல் லென்த் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 31, ஒரு தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேனா, அப்போ இது என்னவாக தான் இருக்கும், இன்னொரு சைடு இந்த சைடு வந்து 31லேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணுறதா தான் இருக்கும். ஏன்னா டோட்டலாக வந்து 31, ஒரு இதில் எக்ஸ் இல்லைன்னா அப்போ இந்த சைடு வந்து 31 - x தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அந்த பேசிஸில் தான் இது வந்து 31 - x எடுத்துக்கிட்டேன். அப்போது எனக்கு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடு என்ன தெரிஞ்சிச்சா, இந்த சைடு 25, இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா 31 - x, இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். பிதாகரஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் பண்ணுறேன். ஹைப்போடென்யூஸை ஸ்கொயர் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அனதர் 2 சைட்ஸோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அனதர் 2 சைட்ஸோட ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இந்த 25 ஸ்கொயருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 31 - x தான் ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். அந்த பேசிஸில் தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 25 ஸ்கொயர் பண்ணுறப்போ 2625 கிடைக்கும். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டாக இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எல்லா நம்பர்ஸையும் ஒன் சைடாக கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு வரேன். அதாவது 625 இங்கிட்டு கொண்டு வரேன். கொண்டு வரப்போ என்ன ஆகும், -625 மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் ரெண்டையும் நான் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு 336ங்கிற வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, சமன் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறேன். சமன் ப்ராடக்ட் மெத்தட் பற்றி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. சமன் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா எனக்கு வந்து வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூஸ் கிடைக்குது. என்னென்ன வேல்யூ கிடைக்குது, ஒன்று வந்து 24 ஒன்று வந்து 7 கிடைக்குது. ஓகேவா? இந்த 2 வேல்யூஸில்னா எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதான் ஸ்மாலஸ்ட் சைடு, இன்னொரு வேல்யூ தான் வந்து கொஞ்சம் அந்த 2 சைட்ஸ்லேயே வந்து கொஞ்சம் லார்ஜராக இருக்கக்கூடிய அந்த சைடு. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஸ்மாலர் சைடு தானே கேட்டிருக்காங்க. அப்போது அந்த எக்ஸ்லேயே எது ஸ்மால் வேல்யூவோ அதை எடுத்து ஆன்சர் அடிக்கணும். அப்போ 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர் அடிக்கிறேன். அப்போ அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் என்னென்னு தெரிஞ்சாயா, ஒரு சைடு வந்து 7, இன்னொரு சைடு வந்து 24, இன்னொரு சைடு வந்து ஹைப்போடென்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 25 சொல்லி. ஓகேவா? அப்போது 3 வேல்யூஸுமே தெரிஞ்சிச்சு, அதிலே ஸ்மால் எது 7 மட்டும்தான். அப்போது 7ங்கிறத எடுத்து நான் ஆன்சர் எழுதிக்கிறேன். 7 சென்டிமீட்டருங்கிறத ஆன்சர் எழுதிக்கிறேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட்.